ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோலேங்க, இந்த கடந்த 6 மாதங்களா, குறிப்பா மார்ச் மாதத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, படிக்கக்கூடிய மாணவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்திச்சுட்டு வர்றாங்க. ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கொரோனா லாக்டவுன் காலகட்டத்தில் என்ன மாதிரி இஷ்யூஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, எந்த இடத்துல வந்து அவங்க கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பேச போறாங்க. அதுக்கு என்ன மாதிரி தீர்வுகளை நம்ம வந்து கொடுக்கலாம், அந்த தீர்வுகள்னால அவங்க எப்படி வந்து எக்ஸாம்ல எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நாம இப்ப வரக்கூடிய பகுதியில பேச போறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதாவதுங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து நம்ம ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், டெப்டி கலெக்டர் ஆகணும், டிஎஸ்பி ஆகணும் இப்படின்னு சொல்லி பல ட்ரீம்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குங்க. ஆனா எத்தனை பேர் அவங்க நினைக்கிற ஒரு விஷயத்த எக்ஸிக்யூட் பண்ணி சக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாசிங் பர்சன்டேஜே வந்து கம்மி தாங்க. ஏன்னா பயணத்தை எல்லாருமே தொடங்குறாங்க, இன்ஸ்டிடியூஷனுக்கு போறாங்க, மற்ற எல்லா ஒர்க்கையும் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அவங்களுடைய பயணம் வந்து கடைசி வரைக்கும் சரியா போகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நிறைய பேர்த்துக்கு இல்லைங்க. நிறைய டிஸ்ட்ராக்ஷன், டீவியேஷன், டிஸ்டர்பன்ஸ், அந்த 3D அதை வந்து எவ்ரி பீப்புளும் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் வர்றாங்க. ஸோ பாத்தீங்கன்னா, படிக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அந்த ப்ரிப்பரேஷன் தொடங்கினதுலேருந்து முடியற வரைக்கும் நிறைய இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுவும் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்த இஷ்யூஸை விட இந்த சமீப காலத்தில், குறிப்பாக இந்த மார்ச் மாத லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க. என்ன மாதிரி இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம், நாங்கள் சென்னையில் இருக்கும்போது நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நாங்கள் இன்ஸ்டிடியூஷனுக்கு போனோம், டெஸ்ட்டு எழுதணும், ஸ்டடி ஹால் போனோம், லைப்ரரி போனோம், டெஸ்ட்டை அட்டன் பண்ணோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க அவங்களுடைய ரொட்டீனில் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த ஒரு ஸ்டடி என்விரான்மெண்ட் வந்து ஜென்ரலாக சிட்டி அட்மாஸ்பியரில் அது கிடைக்குங்க. ஒரு புக் ஷாப்புக்கு போகணுமா, அது பக்கத்தில் இருக்கும், எல்லாமே நியர்பையில் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நிறைய பேர் வந்து சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி முக்கியமான ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஹப் பகுதியிலிருந்து இப்போ அவங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. நேட்டிவ் பிளேஸ்ல வந்து பேரண்ட்ஸ் கூட இருக்கிறது, ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கிறது, நல்ல ஒரு ஃபுட்டு, என்விரான்மெண்ட் எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்குங்க. ஆனா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அங்க அவங்க மிஸ் பண்ற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிகினிங் டேஸ்ல நான் நல்லா படிச்சுட்டு இருந்தேன், ஆனா இப்போ என்னால ப்ரிப்பரேஷன் பண்ண முடியல, என்னால கண்டினியூஸா உட்காந்து படிக்க முடியல, என்னோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப டீவியேட் ஆகுது, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய வருதுங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய மெட்டீரியலை நிறைய பேர் வந்து அவங்க ஹாஸ்டல்ல தங்கி இருக்கும் போது விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல என்ன முடியுமோ அந்த புக்ஸையோ வேற எதையோ எடுத்துக்கிட்டு அவங்க ஷிஃப்ட் ஆகி அவங்க நேட்டிவ் பிளேஸ்க்கு போயிருக்காங்க. அதை டெம்பரவரின்னு நினைச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் போயிருக்காங்க. ஆனா நம்ம துரதிருஷ்ட வருஷமா பாத்தீங்கன்னா, இந்த கொரோனானுடைய இம்பாக்ட்னால நமக்கு ஒரு லாங் டேர்மா என்ன ஆகிட்டே இருக்குங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் கிடையாது, பீப்புள் வந்து எங்கேயும் மூவ் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸ்டூடெண்ட்டுக்கு அதுவே கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுக்குங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொட்டீன்லேருந்து மாறும்போது இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் நிறைய நண்பர்களை அவங்க மிஸ் பண்ணுறாங்க. அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இல்லாமல் போயிடுதுங்க. பேரண்ட்ஸ் வந்து மாரலா, ஃபினான்சியலா, எல்லா விதத்திலையும் அவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. மீன் டைம் பார்த்தீங்கன்னா, சோசியல் ப்ரெஷர், ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்னையில் படிக்கிற காலகட்டத்தில் அவங்க சொசைட்டியை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கிற மாதிரி, ரொம்ப சுதந்திரமாக அவங்க நினைக்கிற இடத்துக்கு போகிறது, படிக்கிறது, அவங்க ருட்டீன் வந்து ஒன்லி ஸ்டடி ஓரியன்டாகவே இருந்ததுங்க. ஆனால் இன்னைக்கு ஒன்ஸ் வந்து ஃபேமிலி, ரிலேஷன், ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு போகும்போது அவங்க நிறைய சோசியல் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்து நீ இன்னுமா படிச்சுட்டு இருக்க, நீ எப்போ
சர்வீஸ்க்கு போக போற, நீ எப்ப வேலைக்கு போக போற, இந்த மாதிரி கேள்விகள் அந்த மாணவர் வந்து கலந்துக்க கூடிய ஒரு கல்யாணத்திலயும் ஒரு நல்ல விஷயங்கள்ல கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அது கண்டிப்பா அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு மனநிலைய பாதிக்குங்க. ஏன்னா வந்து சொசைட்டி அப்படிங்கறது அவங்க அந்தந்த வயசுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடமைய முடிச்சிடணும் அப்படிங்கறது வந்து எல்லாரும் எதிர்பார்க்கிற விஷயம்தான். அது பெரியவங்க கிட்ட இருக்கிற ஒரு விஷயம், அது தப்பு கிடையாதுங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் முடிச்ச உடனே அவங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து வித்தின் ஒரு 2-3 இயர்ஸ்ல கிடைச்சிருது. ஆனா நிறைய பேர்த்துக்கு வந்து காலேஜ் எல்லாம் முடிச்சு பிரைவேட்ல ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம் பத்தி தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க ஃபீல்டுக்குள்ள வரும்போது அவங்க அதிகமான பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு 5-6 இயர்ஸ் வந்து ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல அவர் ஒரு HR-ஆ இருக்கலாம், IT-ல ஒர்க் பண்ணலாம், நல்ல கை நிறைய சம்பாரிச்சுட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க லீவ் போட்டுட்டோ இல்ல அந்த வேலையிலிருந்து குவிட் பண்ணிக்கிட்டோ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து நிறைய சோசியல் பிரஷரை வந்து கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு 27+ அப்படின்னு போகும்போது அது மேல் ஆர் ஃபீமேல் யாரா இருந்தாலும் நமக்கு ஃபினான்சியலாவும் சரிங்க மாரலாவும் சரி நமக்கு பிரஷர் வந்து வர ஆரம்பிக்கும். ஆனா அந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நாங்க ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்த உடனே எங்க வீட்டுல எனக்கு வந்து 2 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க, அந்த 2 வருஷம் டைம்லயே வந்து நான் எப்படியாவது படிச்சு கண்டிப்பா என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையை வாங்கிட்டு நான் ஊருக்கு போயிடணும். அந்த மாதிரி ஒரு பிரஷரோட தாங்க கிராமத்துல இருந்து ஒரு சிட்டிக்கு வந்து கிளம்பி வர்றாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல பாசிட்டிவா எடுத்துக்கலாம், நம்ம ஒரு டெட்லைனோட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுவே இன்னொரு விதத்துல ஸ்டூடெண்டுடைய சைக்காலஜியை இம்பாக்ட் பண்ணுங்க. ஒருவேளை அவங்க நினைச்ச மாதிரி அந்த 2 வருஷத்துல அவங்க சர்வீஸ் வாங்க முடியல அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு பிரஷர் அப்படிங்கறது அந்த LKG UKG-ல இருந்து தொடங்கி இன்னைக்கு காலேஜ் வரைக்கும் போய் நீட் எக்ஸாமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரிங்க சொசைட்டில அந்த பியர் குரூப்ல இருக்கக்கூடிய பிரஷர் ஒரு பக்கம், சோசியல் பிரஷர், ரிலேட்டிவ்ஸ் பிரஷர், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்க பிளே பண்ணும் போது அவங்க நம்மளால இது சக்சீட் பண்ண முடியுமா இல்ல முடியாதா அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான ஒரு கான்செப்டுக்கு அவங்க போயிடுறாங்க. அதாவதுங்க இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து அவங்க ரியலா எய்ம் பண்ணிருக்கிறது கண்டிப்பா வேறையா இருக்கும். சில நேரத்துல பேரண்ட்ஸ்னுடைய பிரஷர்னால ஒரு விஷயத்துக்கு படிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஆனா அவங்களால அதை தாக்கு பிடிக்க முடியுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. அவங்க உண்மையாலுமே MBBS படிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க, ஆனா அந்த கேண்டிடேட்டை வந்து இல்ல இல்ல நீ என்ஜினியரிங் தான் படிக்கணும்னு கொண்டு போய் காலேஜ்ல சேர்த்தும் போது அது சைக்கலாஜிக்கலாவும் பிசிக்கலாவும் அந்த ஸ்டூடெண்ட்டை இம்பாக்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். இப்ப இருக்கக்கூடிய இந்த கொரோனா காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேற என்ன மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியாஸ்ல சோசியல் நெட்ஒர்க்கிங்ல வந்து அவங்க லிங்க் ஆயிருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் இருக்குங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும், அதுல வந்து நல்ல விதமா படிக்கிறதுக்காக ஒரு குரூப் இருந்ததுன்னா நல்ல விஷயம். ஆனா எல்லா குரூப்லயும் நம்ம மெம்பரா சேர்ந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க போடுற ஒவ்வொரு மெசேஜும் நம்மள கண்டிப்பா டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க, டிவியேட் பண்ணும். நம்மளுடைய ஃபோக்கஸ்ல இருந்து நம்ம எங்கேயோ போய்கிட்டு இருப்போம். இருக்கக்கூடிய அந்த 24 மணி நேரத்துல நீங்க வெறும் மொபைல் போனை மட்டுமே கையில வச்சுக்கிட்டு உக்காந்தீங்க அப்படின்னா எப்படி டைம் போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது. சோ என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கண்டிப்பா மொபைல் போனை படிக்கிறீங்க அப்படின்னா அது சைலண்ட்லயாவது போடணும், இல்ல வேற ஒரு ரூம்ல வச்சுட்டு நீங்க ஃபோக்கஸ்டா நம்ம 2 மணி நேரம் படிக்கிறோம், காலையில 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் படிக்கிறோம், அப்படி 2 மணி நேரம் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம மொபைல் போன் சைலண்ட்ல வச்சுட்டோ இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டு கம்பல்சரி ஃபோக்கஸ்டா படிக்கணும். 2 hours படிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ரிஜாய்ஸ் பண்ணும் போது ரிலாக்ஸ் பண்ணும் போது
அப்ப வந்து நீங்க மொபைல் செக் பண்ணலாம். ஏன்னா நீங்க படிக்கிறீங்க, அப்ப இம்மீடியட்டா ஒரு கால் வருது, அது ஒரு ஹாப்பியான விஷயமா இருந்தாலும் சரி இல்ல ஒரு சேடான விஷயமா இருந்தாலும் சரி அது கண்டிப்பா மனிதனை இம்பாக்ட் பண்ணுங்க. அது என்ன செய்யும், கண்டிப்பா படிச்சுட்டு இருப்பீங்க, அந்த ஒரு ஃப்ளோ வந்து அந்த இடத்துல கட் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் ஒரு வேற மாதிரி நெகட்டிவ் கொடுக்க மாதிரி இம்பாக்டா இருந்ததுன்னா அந்த நாள் வந்து கண்டிப்பா உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எவ்வளவு நேரம் நம்ம படிக்கணும், எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது ப்ரையர் டே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ராப்பர் ஷெட்யூலோட வச்சுக்கோங்க. நீங்க வந்து இருக்கக்கூடிய 7 days வந்து மண்டே டு ஃப்ரைடே ஒரு ருட்டீன் வச்சுக்கோங்க, கன்சிஸ்டண்டா படிக்கிறது. சாட்டர்டே அன்னைக்கு மண்டே டு ஃப்ரைடே என்ன படிச்சீங்களோ அது ரிவைஸ் பண்ணுங்க. சண்டே நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க, ஏதாவது விளையாடலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மொபைல் போன் இல்ல இன்டர்நெட்ல அதிக நேரம் முடிஞ்ச அளவுக்கு செலவு செய்யாதீங்க. அது நீங்க வந்து உங்களுக்கு போர் அடிக்குதா, உங்க ஸ்டடி சம்பந்தமா ஏதாவது ஒன்று ரெண்டு வீடியோஸ் பார்க்கலாம். அதிகமான மொபைல் யூசேஜ் வந்து ஐசைட் கண்டிப்பா பாதிக்குங்க. ஸோ அப்புறம் உங்களுடைய இன்டெப்த் திங்கிங், அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்மள கண்டிப்பா குறைச்சிருங்க. நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, என்ன பண்ணும், நம்ம ஒரு வெஹிக்கிள் வருது, நம்ம அந்த இடத்துல நிக்கணுமா இல்ல போகணுமா அப்படிங்கிற ஒரு அந்த சடன் ரெஸ்பான்ஸ் வந்து அதிகமா மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாவோ இல்ல டிவி பார்த்துக்கிட்டே இருந்தாவோ கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வர்றது கூட பாத்தீங்கன்னா எல்லாருமே போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது, ஒரு லேக்கிங் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மொபைல் போன் யூஸ் பண்றதோ இல்ல மற்ற விஷயங்களை குறைச்சிக்கணுங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர்த்துக்கு வந்து வீட்டுல ஃபினான்சியல் கிரைசிஸ். கண்டிப்பாங்க, ஃபினான்சியல் கிரைசிஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் இல்ல பேரண்ட்ஸ்க்கு மெயினாக இருக்குங்க. பேரண்ட்ஸ் நிறைய பேர் வீட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னா அவங்களுக்கு சேலரி வந்துட போகுது. ஆனால் இதே அவங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து பிரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை போயிருந்துருக்கும் இல்லை ஒரு ஹாஃப் சேலரி வந்துட்டுருக்கும். ஸோ நம்ம மார்ச் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய கமிட்மெண்ட் வேற மாதிரி இருந்திருக்கும். இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம 3 வேளை சாப்பிட்டு மற்றதை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பேரண்ட்ஸ் வந்து ஃபினான்ஷியலா கஷ்டப்படும் போது அது கண்டிப்பா அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் பாதிக்கும். ஆனா இந்த நேரத்துலதான் மாணவர்கள் மனசுல ரொம்ப ஸ்ட்ராங் வில் பவரோட இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு இப்ப இருக்கக்கூடிய நாட்களை வீணடிக்காம கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்த வகையான ஒரு ப்ரெஷர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியர் குரூப் ப்ரெஷர்னு சொல்றாங்க. பியர் குரூப் அப்படின்னா உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் லைஃப் ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. சிலர் வந்து ஃபினான்ஷியலா அவங்க வெல் செட்டில்டு அப்படின்னா அவங்க வீட்டுல பரவாயில்ல இந்த சுச்சுவேஷன் வரும்போது வரட்டும் நாம வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசிஷனுக்கெல்லாம் போயிட்டு அவங்க வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க பையனோ பொண்ணோ வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிடுறாங்க. அதாவது அவங்க ஜாப் இருக்கு இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம். ஸோ அவங்களுக்கு அந்த கடமையை அவங்க முடிச்சிடுறாங்க. சோ இது ஒரு பக்கம் இருக்கும். ஆனா கொஞ்சம் ஃபினான்ஷியலா கஷ்டப்படுற வீட்டுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வேலை அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பிரைவேட் கன்சர்ன் அப்படிங்கறது எல்லாத்துக்கும் ஒத்து வராதுங்க. இப்போ நிறைய ஐடில ஒர்க் பண்றாங்க, நிறைய பிரைவேட் கன்சர்ன்ல ஒர்க் பண்றாங்க, அதுல திடீர்னு இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரும்போது அவங்க கண்டிப்பா எம்ப்ளாயீஸை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. சோ கண்டிப்பா எல்லாருமே சோசியலா அஃபெக்ட் ஆவாங்க. சோ நம்ம வந்து பிரைவேட்டுக்கு இப்ப வேலைக்கு போகலாமா இல்ல கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு போகலாமா, இந்த மாதிரி பல கன்ஃபியூஸ் ஆன மனநிலையில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறத நான் பாக்குறேங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6 மாதமோ 8 மாதமோ ஃபினான்ஷியலாக உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, இல்லை ஒரு பார்ட் டைமில் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு மீதி நேரத்தை நீங்கள் படிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டீங்கன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக எப்படியும் எல்லா எக்ஸாம்ஸும் நடக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாம் வந்து தயாராக இருந்தோம்னா அதில் போய் சக்சீட் ஆக முடியும். போருக்கு போகிறவன் வந்து போர் வந்தன்னைக்கு தான் ரெடியாக கூடாதுங்க, அவங்க முன்னாடியே பக்காவாக பிளான் பண்ணி ரெடியாகி இருந்தாதான்
போர் அப்படின்னு வரும்போது போய் சண்டை போட முடியும். அது மாதிரி தாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் வார், கொரோனானுடைய பேண்டமிக் வார் சுச்சுவேஷன்ல நம்ம வந்து இருக்கிற டைமை எஃபெக்டிவா பயன்படுத்தணும். நீங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டிவியை ஆன் பண்ணாவோ இல்ல நியூஸ்ல சோசியல் மீடியாஸ்ல இவங்க இறந்துட்டாங்க அவங்க இறந்துட்டாங்க, ஒவ்வொரு நாளும் டெத் ரேட் இப்படி இருக்கு, இவ்வளவு கொரோனா இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் போய்கிட்டேதான் இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வலியை கொடுக்குதுங்க. ஆனாலும் மீன் டைம் நாம என்ன செய்யணும், நம்மளுடைய சூழ்நிலையை உணர்ந்து ஒவ்வொரு மாணவனும் பாத்தீங்கன்னா இருக்கிற நாட்களை பயனுள்ளதா பயன்படுத்திக்கணும். நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுடைய கோலை நினைச்சு நினைச்சு பார்க்கணும். நாம என்னவா ஆகணும், நாம இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கிறோம், நாளைக்கு நம்ம என்னவா மாறி இருக்கணும். ஸோ நாம் அப்படி ஒருவேளை அந்த சர்வீஸ்க்கு போகலைன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அடிக்கடி அந்த மாணவனோ மாணவியோ யோசிச்சு யோசிச்சு பார்க்கணுங்க. அந்த ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் வரணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, மெடிடேஷன் ஒர்க்கை பண்ணுங்க. இந்த மெடிடேஷன் ஒர்க் நீங்க பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி தாட் ப்ராசஸிங் வந்து உங்களுக்கு இல்லாம போயிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல அடிக்குவேட் ஸ்லீப் வந்து இருக்கணுங்க. அவங்க எவ்ரிடே எய்தர் 6 to 8 hours பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்டெப்த் ஸ்லீப் வந்து போகணும். அந்த ஆழ்ந்த தூக்கம் இருந்தாதான் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், ஆள் மனதில் போய் பதிஞ்சிருக்கும். அந்த ஆள் மனதில் நீங்கள் படித்த ஒரு விஷயம் போய் பதிஞ்சிருந்தா மட்டும்தான் எக்ஸாம் வரைக்கும் அந்த விஷயம் தாக்கு பிடிக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் படிக்கிறத நைட்டு கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுங்க, யோசிச்சு யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் வரணும்னா முடிஞ்ச அளவுக்கு மனதை மகிழ்ச்சியா வச்சுக்கோங்க. எவ்வளவு எவ்வளவு நீங்க மனதை மகிழ்ச்சியா வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ அவ்வளோதான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்லீப் வரும். முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவான தாட்ஸ் போகாம பாசிட்டிவிட்டியோட இருக்க ட்ரை பண்ணுங்க. நிறைய மியூசிக்ஸ் லிசன் பண்ணுங்க. ஆல்வேஸ் வந்து கான்பிடென்டோட எனர்ஜெட்டிக்கோட நீங்க வந்து படிங்க. உங்களுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட ஒருவேளை மாரல் சப்போர்ட் இல்லாத சிச்சுவேஷன்ல நீங்க வந்து ஒரு நல்ல நண்பர்கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ உங்களுடைய ரியல் ஃபீலிங்ஸ வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த சொசைட்டில ஓரளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய குழந்தைங்களை புரிஞ்சுக்கிறாங்க. ஏதாவது அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக நிறைய பேர் பசங்களோட இன்ட்ராக்ட் பண்றது கூட டைம் இல்லாத ஒரு சூழ்நிலையில வசிக்கிறாங்க. சோ அதனால நிறைய மாணவர்கள் வந்து தவறான ஒரு முடிவுக்கு போயிடுறாங்க. அது வந்து கண்டிப்பா செய்யக்கூடாதுங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு முறை மட்டுமே. அந்த கிடைச்சிருக்கக்கூடிய பொன்னான நாட்கள்ல நிறைய இன்பமும் வரும் துன்பமும் வரும். நம்ம எப்படி ஒரு காயினுக்கு ரெண்டு பகுதி இருக்குதோ அது மாதிரி ஒரு நேரத்துல நமக்கு இன்பம் இருக்குதுன்னா இன்னொரு நேரத்துல கண்டிப்பா துன்பம் உண்டு. அந்த துன்பத்தை பத்தியே நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாதுங்க. இதுவும் கடந்து போகும், இந்த நிலை மாறும், நாம வந்து வாழ்க்கையில நல்லா இருப்போம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவிட்டியோட நீங்க டிராவல் பண்ணுங்க. நம்ம பயணிக்கக்கூடிய தூரம் எவ்வளவுங்கிறது தெரியாம வேணா இருக்கலாம், ஆனா நம்ம என்னவாக போறோங்கிறது நாம கற்பனை உலகத்துல யோசிச்சு யோசிச்சு பார்க்கும் போது நாம கண்டிப்பா என்ன பண்ணலாங்க, ஜெயிக்கலாம். சோ இந்த கொரோனா காலகட்டத்துல ரொம்ப பொன்னான நாட்களை வீணடிக்காம அதை பக்காவா பிளான் பண்ணி ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா பயன்படுத்திக்கோங்க. நீங்க இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நல்லா ஆழ்ந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்ல ஏற்கனவே நீங்க படிச்ச ஒரு மாணவர்னா உட்காந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு 24 hours எப்படி ரொம்ப பயனுள்ளதா பயன்படுத்திக்கணும் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், நீங்க ஃபியூச்சர் ஐஏஎஸ் ஆகணுமா இல்ல டிசி ஆகணுமா டிஎஸ்பி ஆகணுமா என்ன ஆகணும்ங்கறத முதல்ல நீங்க முடிவு பண்ணுங்க. முடிவு செஞ்சு அந்த ஒரு பாதையில பயணிக்க ஆரம்பிங்க. வெற்றியை வந்து கிடைக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம வந்து நம்ம ஹேண்டிகேப்டா இருக்கலாம், இல்ல நமக்கு வந்து எந்த ஒரு ஃபினான்சியல் சிச்சுவேஷன் இல்லாமலும் இருக்கலாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்கள்ல எவ்வளவோ திறமசாலிகள் அதாவது பள்ளிக்கூடம் போகாமையும் நிறைய பேர் திறமசாலிகளா இருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா பண வசதி இல்லாம அவங்க வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய சாதிச்சிருக்காங்க.
இந்த வருஷம் வந்து டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்ஸ்லையோ இல்லை யூபிஎஸ்சி ரிசல்ட்ஸையோ எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பின்னணி பார்க்கும்போது அவங்க எல்லாருமே சாதாரண ஒரு விவசாய குடும்பம், சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து தான் வெளியில் வந்திருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் மைண்டில் என்ன நினச்சிக்கணும், ஓ நமக்கு ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் என்றைக்கும் வச்சுக்காதீங்க. உங்களுடைய சுய முயற்சி, கடினமான உழைக்கக்கூடிய தன்மை, விடாமுயற்சி, கன்சிஸ்டண்டா வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை, இந்த விஷயங்கள் இருந்தா மட்டும்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதே விஷயத்த தொடர்ச்சியா யோசிக்கணும், தாட் ப்ராசஸிங் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்போ கண்டிப்பா அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும் போது அது கண்டிப்பா சக்சஸ் கொடுக்குங்க. சோ நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க, உங்களுக்கு கண்டிப்பா நல்ல நீங்க பிடிச்ச ஒரு வெற்றி கனி, அதாவது உங்களுடைய கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கறது கண்டிப்பா கிடைக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.